ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஓவேலி இன்றைக்கி நம்ம கூடலூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் ஏன் பத்தேரி வரைக்கும் ஒழிச்சிட்ருக்க ஒரு வார்த்தை தான் ஓவேலி. ஓவேலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரீசெண்டாக வெளியாகி கூடலூர் மக்கள் இடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாண்டி எங்கே போனாயோ, சிரிப்ப நீயும் எடுத்து சென்றாயோ. ஓகே, ஓவேலி எந்த மாதிரியான படம், எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி, எந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஓவேலி படம், அது ஒரு படம் கிடையாது, நமக்கு ஒரு அடையாளம், நமக்கு ஒரு அங்கீகாரம், நம்ம ஊருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுக்கு முக்கியமான காரணம் படத்தின் இயக்குனர் திரு சுல்பி அவர்கள். நைஸ் மூவி, ரொம்ப நல்லா இல்லை தம்பி? நல்லா இருக்கு. ஞங்கள நாட்டில் படம் இல்லை. முதல் முறையாக ஒரு முழு தமிழ் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அதுதான் நம்ம ஓவேலி திரைப்படம். விஏ சார்லி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் எனக்கு பர்சனலாக தேவையான ஒரு அனுபவம் நான் சொல்கிறேன். அமேசிங் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துல அந்த பாட்டு சில இடத்துல நம்ம கேட்கும்போது இளையராஜா மியூசிக் ஏதோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப பெருமைக்காகவோ ரொம்ப பில்டப்புக்காகவோ சொல்ல தோன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். உங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணியிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுப்பா, நல்ல மூவி. ஓவேலி எந்த மாதிரி ஒரு கதை, எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனம், எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தை மூலமாக நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு டிசம்பர் 9, 10, 11 அப்படின்றனால தான் பிளான் பண்ணாங்க பத்தேரி தியேட்டர்ஸில். பட் மக்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் திங்கக்கிழமையும் ஷோ நடந்தது, செவ்வாய்க்கிழமையும் ஷோ நடந்தது. இப்போது ரீசெண்டாக நமக்கு கிடைச்ச நியூஸ் படி கம்மிங் சண்டேவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷோ போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா படத்தோட வரவேற்பு அந்தளவுக்கு இருந்திருக்கு. அதுதான் முக்கியமாக நான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். படம் சூப்பர், நல்லா இருக்குண்ணா, அழகாக இருக்கு படம். சூப்பர், சூப்பர். ஹீரோ ஹீரோயின், வில்லன் காமெடியன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பொதுவாக சொல்கிறத விட, தனித்தனியாக சொல்கிறத விட எல்லாரும் அவங்கவுங்களோட ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா இந்த படம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஊரில் போய் நம்ம ஒரு நாள் ஓவேலி சுற்றிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுதான் படம். சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அதோட படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு அழகான குடும்பம், ஒரு அப்பா, ஒரு மகள், அந்த பாசப்பிணைப்பே நமக்கு ஒரு உணர்வை தோன்றுது இந்த படம் பார்க்கும்போது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட அந்த கதைக்களம் ஓவேலியில் இருந்தாலும் ஓவேலி பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் படத்தில் லேக் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே நமக்கு சொன்ன விதத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரசிச்சிருக்காரு திரு இயக்குனர் சுல்பி அவர்கள். 2-3 இதப்போ ஒரு படத்தில் வந்து நம்ம நெகட்டிவிட்டியே பார்க்கணுன்றிருந்தால் அது ஃபுல்லாக நெகட்டிவாக தான் தெரியும். நம்ம ஊரில் ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு, அவருக்கு நம்மால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம பண்ணுறோம், அதுக்கு படமும் நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருக்க கட்டத்தில் நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 5 பேர்கிட்ட சொல்லலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள், ஒரு 10 பேர்கிட்ட சொல்லலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தவங்க எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா மகள் உறவு நல்ல ஒரு உணர்வு பூர்வமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன வேலைன்னா இந்த இறந்த வீட்டில் கூலி எடுக்கிற வேலை. ஒரு நாள் அப்பா இறந்துடுறாரு. ஒரு நாள் காலையில் அந்த ஊரும் அந்த ஃபேமிலியும் பார்க்குறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறேன், என்ன திடீர் இருக்குது, இவருக்கு அப்படி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லையே, எல்லாமே பாசிட்டிவாக எடுக்கிற ஒருத்தரும். இன்னும் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்க திரு புல்லரி பஷீர் அவர்கள் தான் கொண்டிருப்பார் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஆனால் அவர் வந்து உடனே வந்து சொல்லிடுறாரு, நான் ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்னு.
கடைசியில் அது தெரிய வருது, அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது. படத்தோட ஹீரோயின் ஹீரோ அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, அவங்க அது கொலை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு திகில்ல படம் கொண்டு போகிறாங்க. ஃபைனலாக ஒரு சூப்பரான கிளைமேக்ஸோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் சூப்பர். இதில் எனக்கு கூட சின்ன ஒரு இது கிடச்சிருக்கு, இது வாய்ப்பு கொடுத்தா சொல்ஃபிசா ரொம்ப நன்றி. படம் பொழி இது யானே ரெண்டு ஷோ ரெண்டு ஷோ கண்டு நல்லாயிட்டு படம் அடிப்பொழி நல்லாயிட்டு சூப்பர். படத்தோட ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு கிடைச்ச ரோல் மிக சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம், அப்பா கேரக்டர் நடித்த அவரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக, நம்ம கூடலூரில் இருக்கவர் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்க திரு மஞ்சு முரளி அவங்களும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அண்டு சின்ன சின்ன ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரும் நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களோட அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்கே மெயின். அந்த அவுட்புட்காக திரு சுல்பி அவர்கள் மிக சிறப்பாக உழைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாழ்த்துக்கள் நடித்த அனைவருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் படம் பார்க்குறக்கு வந்திருக்கோம். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் நினைக்கிறோம். கூடலூரை பற்றி நாங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு முதல்ல நம்ம சுல்பி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூரை பற்றி, அதாவது சும்மா ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நிறைய பேருக்கு ஒரு தோணல் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவேலிங்கிறது அந்த ஒரு கண்கூட கொண்டு நிறுத்தியிருக்காங்க பாருங்கள், அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அதில் ஒவ்வொரு இடமும் நம்மளுடைய குறிப்பிட்டு சொல்லணும்னா பள்ளிப்படி கண் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த மாதிரியெல்லாம் கூட இங்கே பண்ண முடியுமா? ஓவியிலேருந்து மேலேருந்து ரோட்டில் ஓடி வர்றாங்க பாருங்கள் அந்த ஹீரோயின், ஒரு பாட்டுக்கு ஹீரோயின் சீனு, ஹீரோவும் ஹீரோயும் பிரமிப்பாக இருந்தது. மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து தேடி ஓடி வர மாதிரி நம்ம கூடலூரை கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. சார்க்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. முக்கியமான விஷயம், எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லனோட கேரக்டர். அதை வந்து மிக சிறப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சு அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒருத்தரை அந்த இடத்துக்கு போட்டு அவருக்கு ஏற்ற ஒரு வாய்ஸையும் கொடுத்து மிக சிறப்பாக அந்த வில்லனோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெயின் வில்லன் டைரக்டரோட பையன் அப்படின்னு தான் சொன்னாங்க, எனக்கு ஒரு பர்சனலாக தெரியாது, பட் மிக சிறந்த ஒரு நடிப்பு. எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அதுதான். அனைத்து நடிகர்களும் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நம்ம கூடலூரில் இருக்கவங்கள அங்கங்கே ஒருத்தர் வந்தாலும் எல்லோரும் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்காத மாதிரி யதார்த்தமாக அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் வந்து டைரக்டர் தான் போகும். டைரக்டரோட அந்த திறமை தான் அங்கே வெளிப்படுதே தவிர அவங்க வந்து யதார்த்தமாக நடித்ததில் டைரக்டரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. So, hats off to Sulbi sir. நம்ம படம் சொன்னாலே வந்து சென்னையை தான் அப்படியே கண் கூட நம்ம காமிக்கிறோம். பட் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே நம்ம மிகப்பெரிய ஒரு டைரக்டர் வந்து இங்கே இருக்கிறாரு அப்படின்றத வந்து இந்த படம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஓவேலி அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. நம்ம எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அத்திப்பட்டின்ற ஊரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு படத்தில் பார்த்தோம். ஆனால் இப்போ ஓவேலின்ற ஊர் இருக்குது, இதில் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கூட இந்த படம் வந்து நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது. அது மாடலாமல் ரொம்ப சீன் எல்லாமே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. கேமராமேனாக இருக்கட்டும், அதில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கட்டும், ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு படம். கூடலூரில் நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஓவேலி, சூப்பர். எல்லாரும் பார்க்கலாம். தாலாட்டு கேக்குதா? ஐயோ, எனக்கு பாடெல்லாம் வராதுங்க. ஆனால் ஓவேலி படத்தில் மியூசிக் டைரக்டர் விஏ சார்லி செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அது வந்து அந்த ஒரு விஷயம் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு புது படத்துக்கு ஒரு முதல் முயற்சி, ஒரு ஊரோட முதல் முயற்சி, அந்த ஓவேலியோட ரம்மியத்தை காமிக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் வீடியோ போட்டாலும் அது பார்க்கும்போது அது வந்து ஃபைன் முழுமையாக அதோடய அழகு வெளியே தெரியணுமா? அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, போட்டிருக்காரு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த டைட்டில் மியூசிக்காக இருந்தாலும் டைட்டில் சாங்காக இருந்தாலும் எல்லாமே பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, நம்ம கூடலூரில் இருக்க ஒரு பொண்ணு சூப்பராக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அது அந்த படம் பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு கூட நமக்காக அந்த பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாடியிருக்காங்க. Yeah.
க்ளீன் அண்ட் கம்ப்ளீட்டான ஒரு மெலோடிஸ் பார்க்க முடிஞ்சது படத்தில். சார்லி சார், யூ ஆர் ராக்கிங், அருமையான மியூசிக். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடல்கள் ஒவ்வொரு இடத்துல எனக்கு கேட்கும்போது இளையராஜா படத்தோட அந்த மியூசிக், அந்த சாங்கை வந்து எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வருது. அதுக்கே அவரை பாராட்டலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வருது. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவிக்கு ஒரு லொக்கேஷனில், நம்ம ஓவேலிங்கிறது மிக அழகான ஒரு லொக்கேஷன், அந்த அழகான லொக்கேஷன் நம்ம வெளியே காமிக்கும்போது எந்த அளவுக்கு அது பியூட்டிஃபுல்லாக தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் நல்லா இருந்தால் தான் அது வெளியே தெரியும். ஸோ அதை வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஒட்டு மொத்தமாக இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டிய ஆள் திரு விஏ சார்லி அவர்கள். அவரோட மியூசிக்கு இந்த படத்துல நான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் எப்படி இருந்துச்சு மேம்? சூப்பர் சூப்பர் மேம். படம் எங்க நடந்துருக்கு? நல்லா இருந்து. ஓகே, சூப்பரா இருக்கு. சூப்பர் படம், சூப்பர் சூப்பர், நல்ல ஆக்டிங், நல்லா இருக்கு. சூப்பர் 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 படம், நல்லா இருக்கு. நம்ம ஊர் இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா நல்லா இருக்கு. சவுண்டா பேச போறேன். நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், அருமையாக இருந்தது. எங்கேயோ நடித்து எங்கேயோ எடுக்கிற படத்துக்கு இத்தனை நாளாக நம்ம கைத்தட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஊர், நம்ம மக்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே அருமையாக இருந்தது. டைரக்டர் சுல்ஃபி அவர்கள், டைரக்டர் சுல்ஃபி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீ என்னடா தனியாக பாராட்டுறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இவர் இந்த படத்தில், இந்த படம் எடுக்கும்போது இவர் வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம கூடலூரை சுற்றி சுற்றி அங்கங்கே வந்து ஒவ்வொரு ஷாட்டாக எடுத்து கரெக்ட் பண்ணி எடுத்தார். அப்போது எங்கெங்கே எடுக்க போகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அவர் கேட்டிருக்காரு, நடிக்கிறீங்களா, ஒரு சீன் நடிங்க, ரெண்டு சீன் நடிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈவன் நான் கூட, நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், ஈவன் என்ன கூட என்னோடய ஷாப்புக்கு மேலே ஒரு ஜிம்மில் அவர் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஷூட் பண்ணும்போது நாங்கள் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், ரெண்டு சீன் நடிக்கிறீங்களா இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நானும் என்னடா நடிக்காதா வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு என்கிட்ட கேட்டது அவர்கிட்ட ஞாபகம், அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, பட் யாஸ்பிரி படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவர் கேட்டிருக்காரு. கேட்டதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, நிறைய ரெண்டு மூணு பேரை ஓகே சொல்லி நடிச்சிட்டாங்க. சில பேர் நிறையா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதில் போய் நம்மளாம் நடிக்க சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு என்னது ஒரு நெவர் மைண்டாகவே எடுத்த அந்த படம். வெளிவந்து பார்த்தவங்க நிறைய பேர் சொன்ன கருத்து என்னென்ன, இவர் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் ஏதோ எடுக்கிறான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை எடுத்து வச்சுருக்காரு. ஈவன் நான் கூட படம் வெளியே வந்துட்டு அவர்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, அடுத்த படத்தில் என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ ஏன்னா சொன்ன விஷயம் ஓப்பனாக சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைரக்டர் சுல்ஃபி அவர்கள், நீங்கள் வந்து மிகப்பெரிய ஹைட்டுக்கு போகணும், இந்த ஒரு படம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு கலைஞன் உருவாகிறான், அந்த கலைஞனை தூக்கிவிட வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் உண்டான மிகப்பெரிய பொறுப்பு. அந்த கலைஞன் நம்ம ஊர் பெருமைகளை வெளியூருக்கு கொண்டு போகிறது அந்த கலைஞனோட கடமை. பொதுவாக திரைப்படம்ன்றது பார்த்திங்கன்னா, வெளியூர்லேருந்து யாரோ ஒரு நடிகர் நடித்து நமக்கு அறிமுகம் இல்லாத முகங்களை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் தோணும். ஆனால் இன்றைக்கி படம் பார்க்கும்போது கூடலூரில் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச, நமக்கு பேர் தெரிஞ்ச எல்லா முகமும் நமக்கு தெரிஞ்சவங்க. அதனால் நம்ம ஆட்களை வந்து அந்த திரையில் வந்து நடிகர்களாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஓவேலின்ற ஊருடைய அழகை, இயற்கை அழகை வந்து ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறது. ஓவேலின்ற ஊரோட அழகை வந்து இயற்கை எழில் அந்த அழகு வந்து ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்ம உள்ளூர் கலைஞருடைய முயற்சி, அவருடைய உத்வேகத்தை, அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய அளவில் நம்ம மக்கள் எல்லாம் வந்து இதை பார்த்து இது பண்ணணும். ஏன்னா அடுத்த படைப்பு இதை விட சிறப்பாக அவங்களால் உற்பத்தி செய்து கொடுக்க முடியும். இன்றைக்கி வந்து என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய குடும்பம், என் மனைவிய குடும்பம், தங்கச்சியுடையாருக்கும் 25 பேர் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்துக்கிறோம். நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருடைய படத்தை குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. இந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சிறப்பான வெற்றி அடையணும். இன்னும் பல முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் எடுத்து சிறப்பான வெற்றிகளை பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது நண்பன் சுல்ஃபிக்கர், என் முயற்சி நல்ல முயற்சி, படம் நல்லா இருக்குது,
வெற்றி பெற வேண்டும், மீண்டும் நல்ல முயற்சியில் இந்த மாதிரி படங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. நம்மள நாட்டில் நல்ல பையன்மாரி உண்டதில்லை. சுல்பியாக்கட തുടക്കത്തിന് നല്ല നില വന്നിട്ടുള്ളത് ഇനിയും തുടർന്ന് നല്ല പ്രതീക്ഷിക്കുന്നു. നൈസ് മൂവി. കൺഗ്രസ് സുൽഫിയാട്ടോ. നനച്ച് വന്നത് കാട്ടിയും മനസ്സിൽ തൃപ്തിയായിരുന്നു. സൂപ്പർ സൂപ്പർ സൂപ്പറായിട്ടാണ്. എന്തെങ്കിലും പറഞ്ഞാൽ ഇത്രയും പ്രതീക്ഷിച്ചില്ല, പ്രതീക്ഷിച്ചതിനേക്കാൾ കൂടുതൽ നന്നായി ചെയ്തിട്ടുണ്ട്. എന്നോട് ഇന്ന് വീഡിയോ മൂലമാ ഇന്ന പടത്തുക്കാക അതായത് ഓവേലി മൂവിക്കാക അയരാത് പാടുപെട്ട ഗൂഡലൂർ മക്കൾ கூடலூரில் அனைத்து மக்களுக்கும் அதே மாதிரி சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன்றும் எதிர்பார்த்துட்டு கிடையாது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு படம் எடுக்கிறதுனா ஒரு படம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ப்ரமோட் பண்ணுறது இந்த படம் எடுத்ததுக்கு நீங்கள் உள்ள எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை விட டபுளாக செலவு பண்ணும். ஸோ அப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் அந்த வேலையெல்லாம் கச்சிதமாக செய்து கொடுத்த கூடலூர் ஓவேலி பந்தலூர் தேவாலா இந்த ஏரியாவில் அத்தனை மக்களுக்கும் அத்தனை மக்களோட ஃபேஸ்புக் பேஜில் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேஸ்புக் பேஜில் இந்த படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெஷலாக திரு சல்மான் கான் வ்ளாக்ஸ் இந்த யூடியூப் சேனல் நானும் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தாங்க, ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களால தான் இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு, உங்களால தான் இந்த படம் இன்றைக்கி பேசப்படுது, நீங்கள் கொடுத்த அந்த ப்ரமோஷன் தான். ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் 50 பேர் பார்த்தா, 10 பேரோட ஸ்டேட்டஸ் 50 பேர் பார்த்தா 500 ஆச்சு, அதுதான் இங்கே முக்கியம். ஸோ அந்த ப்ரமோட் நீங்கள் எப்பவும் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. ஜெனியூனாக நான் ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். விரைவில் படம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது, எந்த தளத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு விரைவில் உங்களுக்கு அறிவிப்பு வரும், நானே உங்களுக்கு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாரும் படத்தை போய் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது சார். எப்படி இருக்குது சார் படம்? எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது. லோக்கல் முயற்சி, உள்ளூர்காரங்களுடைய முயற்சி, அதனால் பிடிச்ச பாட்டு சார் சொல்லாமல் இயற்கை நல்லா இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்த ஏரியாவெல்லாம் படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி திரைப்படம் வந்து ஒரு ட்ரீம், அதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே நடிக்கும் போது அடா நம்மளு நம்மளு நம்மளுன்னு மனசுக்குள்ளார ஒரு தோட்டம் நல்லா இருக்கு. ஓகே சூப்பராக மேடம். நம்மளை நாட்டில் எல்லா கலாகாரன்மாரும் வந்தில்லை, வளரെ கம்பீரம். இது நமக்கொரு தொடக்கமാണ്, நம்மள நாடின் தொடக்கமാണ്. നാളത്തേക്ക് ഒരുപാട് കലാകാരന്മാരുണ്ടാവും. സുൽഫിക്ക് ഒരുപാട് വാഴ്ത്തുകൾ. ഓവേലി 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 താലാട്ട് കേക്കുതാ പാട്ട് കേട്ടിട്ടേ ഇരിക്കാം പോലെ ഇരിക്കു. സോ അത് ഓവേലി പടത്തോട് റിവ്യൂ, റിയ മീഡിയ റിവ്യൂ, ഏനാ നാന്താ റിയ മീഡിയ, റിയ മീഡിയ റിവ്യൂ വന്ന് ഇന്നിക്ക് കേട്ടിരിപ്പീങ്ങെന്ന് ഞാൻ നനിക്കിറേ. ഇന്ത റിവ്യൂ ജെനുവിനാ ഇരുന്നിച്ചാ ഉങ്ങളുടെ കരുത്തുകൾ കമന്റിൽ പോടുങ്ങ. ஏன்னா நீ அது சொன்னது தப்பு, இது சொன்னது தப்பு, படம் நல்லா இல்லையா, நல்லா இருக்கா, உங்களோட ரிவ்யூ ஜெனினா. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் கமெண்ட்ஸ் தான் உந்துகோலாக இருக்கும். நம்ம என்ன கிரிட்டிசைசம் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த தப்பை நம்ம திருத்திக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு தப்பு சொல்கிறேன், எனக்கு அந்த படத்தில் மைனஸாக தெரிஞ்சது மேக்கப் விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து. மேக்கப் அது நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், மேக்கப்பில் வந்து ரொம்ப அவங்க கவனக்குறைவாக இருந்திருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ரியா மீடியா யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, அப்படியே ஓவேலி மூவியை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர் ரசிகர்கள் திரையில் பார்க்கும்போது ஹீரோக்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள், உங்கள் முயற்சி மேலும் மேலும் வெற்றி அடையணும். நல்லா இருக்கு.
நல்லா இருக்குது உங்ககிட்ட பெருசா இருக்கு சூப்பர் படம் எல்லாரும் வந்து பாருங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அதுக்கு அப்புறம் ஓடிடில தான் இந்த மாதிரி சான்ஸ் இன்னைக்கு விட்டா கிடைக்காது சோ எல்லாரும் வந்து பாத்துருங்க தாலாட்டு